ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரகல்யாஸ் கிச்சன். இன்றைக்கி காரடையா நோம்பு. நான் இன்றைக்கி காரடையா நோம்பு எப்படி வீட்டில் செஞ்சேன்றதை உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போது கார் அரிசி, சிவப்பு அரிசிலாம் அந்த மாதிரி பேக்கெட்லேயே நமக்கு ஈஸியாக கடையில் கிடைக்குது, அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்கள், இப்போ காரடையா நோம்புக்கு வந்து நம்ம இப்போது காரடையும் வெள்ளடையும் இந்த நோம்புக்கு ரெடி பண்ண போகிறோம். இப்போது வெள்ளடை பண்ணுறதுக்கு பாகு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கூடவே இதில் துருவி வச்சுருக்க தேங்காயையும் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இப்போது இதில் இந்த அரிசி மாவையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். இது அடை செய்கிறது ரொம்ப ஈஸியான வேலை தாங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை அடையாக தட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளடையும் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், அடையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போது நோம்பு கயிறை கையில் கட்டிக்கிட்டு தாலிசரடையும் எங்கள் வீட்டுக்காரர் மாற்றி விட சொல்ல போகிறேன். நமக்கு சத்தியவான் சாவித்திரி கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எமங்கிட்ட போய் கணவரோட உயிரை மீட்டு கொண்டு வந்த கதை தான். அதுக்காக தான் இதில் நம்ம காரடைய நோம்பு கொண்டாடுறோம், கணவர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக. பாருங்கள், நோம்பு கயிறு கட்டினதுக்கப்புறம் தாலி சரடு மாற்றிக்க போகிறேன். இது வந்து வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு அம்மன் மேலே நான் சாத்தியிருந்த சரடு தான் இது. இப்போ இதை தான் எங்கள் வீட்டுக்கார் கையால் நான் மாற்றிக்க போகிறேன். தாலி சரடையும் மாற்றிக்கிட்டு இந்த நோம்பை நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன். இந்த காரடியா நோம்புக்கு காமாட்சி விருட்சம் படித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் படித்து முடிச்சிட்டேன். இந்த வீடியோவோடவே நான் என்னோடய வரலட்சுமி நோம்போட பழைய வீடியோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன். தேங்க்யூ.